ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்பிக்கு ஸ்லிப்பர்ஸ் வந்து ஈஸியாக வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையில் வந்து நம்ம எந்த பார்பிக்கு ஸ்லிப்பர்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோமோ அதோடய காலுக்கு ஏற்ற மாதிரி அளவு வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அட்டைக்கு வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது இருக்கிற அட்டை அல்லது இன்விடேஷன் கார்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க எந்த ஒரு அட்டையை வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்க அட்டையை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி அப்படியே ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதே ஷேப்புக்கு அந்த ஃபோம் ஷீட்டில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து உங்ககிட்ட ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் அட்டையிலே கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஃபோம் ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து ஃபோம் ஷீட்டு, ஒரு சைடு வந்து அட்டை இருக்குது. அடுத்து வந்து எல்லோ கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து செமி சர்க்கிளாக அரை வட்டமாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம அந்த ஸ்லிப்பரோட ஒரு சைடில் வந்து வளைச்சி வச்சு ஒட்டிடலாம். இதுக்கு வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன், க்ளூகன் கூட யூஸ் பண்ணி ஒட்டலாம். நீங்கள் அட்டையிலே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட எல்லாமே ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து அந்த எல்லோ கலர் ஃபோம் ஷீட்லேயே சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அது வந்து முன்னாடி வந்து நம்ம வளைச்சி ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் அளவு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதையுமே ரெண்டு சைடில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். அடுத்து வந்து அந்த எல்லோ கலர் ஃபோம் ஷீட்லேயே சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அதை வந்து ரவுண்டாக ஒட்டணும். நம்ம பின் பக்கமாக ஒரு அரை வட்டம் ஒட்டணும்ல, அந்த இடத்துல வந்து இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா ஃபோம் ஷீட்லேயே சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அந்த ரவுண்டையும் நம்ம முன்னாடி ஒரு பீஸ் ஒட்டியிருக்கோம்ல அதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். அடுத்து இதில் வந்து நம்ம முன்னாடி ஒட்டியிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பாசி ஒட்டிக்கலாம். கீழே வந்து பிங்க் கலரில் தானே செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து பிங்க் கலரில் ஒரு பாசி வந்து மேலே ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான், குட்டியாக ஒரு ஸ்லிப்பர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொன்று வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இன்னொன்று ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெண்டு ஸ்லிப்பர் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ குட்டியாக அழகாக இருக்குல்ல, இதை வந்து நம்ம பார்பிக்கு போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதோடய காலில் வந்து நான் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, காலியான மாத்திரை அட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து ரெண்டு பீஸ் நமக்கு தேவை இப்போது. ஸோ அதனால் ரெண்டு மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒட்டியிருக்க பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுலாம். எடுத்து விட்டுட்டு அது நல்ல ஷேப்பாக அந்த ஓவல் ஷேப்புக்கு தெரிகிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே வந்து அந்த நெளிஞ்சிருக்கோம்ல நம்ம மாத்திரை எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி அழுத்தும் போது அழகாக அந்த நெலிசல் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீஸையுமே அழகாக ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பீஸை வந்து இப்போ நம்ம பாதியாக கட் பண்ணிடலாம். பாதியை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து இன்னொரு ஃபுல் பீஸ் இருக்குல்ல அதில் மேலே வச்சு நம்ம ஒட்டிடலாம். இதுக்கு வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது அழகாக குட்டியாக ஒரு ஷூ மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை வந்து நமக்கு பிடிச்ச கலரில் கலர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒட்டி நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து வந்து இதில் நான் கலர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெயிண்ட்டு கூட எடுத்துக்கலாம். நெயில் பாலிஷ்னால் ஈஸியாக நம்ம வந்து ஷைனிங்காக அழகாக கலர்ஃபுல்லாக பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் வந்து பிங்க் கலரில் இதுக்கு வந்து கலர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு இதுவுமே கலர் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, குட்டியாக பாசி வந்து நம்ம மேலே ஒட்டிக்கலாம் டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து இதில் ஒட்டி டிசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரீன் கலரில் குட்டியாக ஒரு பாசி வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், குட்டி ஷூ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த ஷூவை வந்து நம்ம பார்பிக்கு போட்டு பார்க்கலாம். இது வந்து சின்ன சைஸில் இருக்கனால இந்த மாதிரி குட்டி பொம்மைக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். இதிலே உங்களுக்கு பெரிய சைஸில் ஓவல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா நம்ம பெரிய பொம்மைக்கு கூட ரெடி பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக குட்டியாக பொம்மைக்கு போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அட்டையில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஸ்லிப்பரோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பொம்மையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பேப்பர் எடுத்திருக்கேன். ஒயிட் பேப்பரை வந்து சின்னதாக ரோல் பண்ணி பேப்பர் ரோல் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நல்லா டைட்டாக குட்டியாக ரோல் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம அந்த அட்டையில் வந்து ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து
முன்பக்கம் ஒன்று ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து இதே மாதிரி ரெண்டு பேப்பர் ரோல் ரெடி பண்ணிக்கோங்க. குட்டியாக எல்லாமே ஒரே ஹைட்டில் இருக்கணும். ஸோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி அதை வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மேலே ஒன்று ஒட்டிட்டு அப்புறமா கீழே வந்து ரெண்டு ஒட்டிக்கணும் ரெண்டு சைடில். அதாவது நம்ம நார்மல் ஸ்லிப்பர் போடுவோம்ல அந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் மேலே ஒன்று ஒட்டிட்டு சைடில் வந்து ரெண்டு இதே மாதிரி குட்டி பேப்பர் ரோல் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் ரோல் வந்து ஒட்டிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம கையில் வந்து அது ஒட்டிகிட்டே வரும். ஸோ அதனால் நல்லா காய விட்டுருங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மூணு இதும் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அடுத்து ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் பேப்பரில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு பீஸ் ஒட்டியிருக்கோம், கீழே வந்து ரெண்டு பீஸ் ஒட்டியிருக்கோம்ல, அந்த ஒரு பீஸ்லேருந்து இந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பேப்பரே இந்த மாதிரி நம்ம குட்டியாக கட் பண்ணி அது மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி பேப்பரில் கூட ஸ்லிப்பர்ஸ் வந்து பார்பிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு சைடு ஒட்டிட்டோமா, இதே மாதிரி இன்னொரு பேப்பர் கட் பண்ணி இன்னொரு சைடு வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலம் வந்து அதிகமாக பேப்பர் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இதில் வந்து இன்னும் ஒல்லியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக கட் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ அழகாக குட்டியாக ஒரு நார்மல் ஸ்லிப்பர் மாதிரி இருக்கா, அந்த மேலே இருக்க ஒயிட் பேப்பரில் மட்டும் இப்போ நம்ம ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி கலர் பண்ணிடலாம். ஸோ உங்ககிட்ட வேறு எதுவுமே இல்லைனா கூட இந்த மாதிரி பேப்பர்லேயே நீங்கள் வந்து அழகாக ஸ்லிப்பர் வந்து பார்பிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு இது ரெடி பண்ணிட்டோம், இதே மாதிரி நம்ம இன்னொன்று இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், குட்டியாக ரெண்டு ஸ்லிப்பர் வந்து அழகாக பார்பிக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அந்த குட்டி பொம்மைக்கு போட்டு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக குட்டியாக அதோட காலில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் பேப்பரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நாலாவது மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா, அட்டையில் தான் அந்த ஸ்லிப்பர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் பொம்மைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு சைடு வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஹீல்ஸ் இருக்க மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம முன்பக்கம் வந்து வளைவாக இருக்க மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஒயிட் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து முன்பக்கம் இந்த மாதிரி வளைச்சி விட்டு அடியில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த பேப்பரை வந்து மடக்கி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி இதை வந்து ஒட்டிட்டு அடுத்து வந்து ஒயிட் பேப்பரில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. குட்டி பேப்பர் ரோல் நம்ம முன்னாடி மெத்தடுக்கு பண்ணோம்ல அந்த மாதிரி ஒரு பேப்பர் ரோல் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த ஸ்லிப்பருக்கு அடியில் ஹீல்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி அப்படியே அந்த அட்டையில் வந்து அடியில் ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், அழகாக மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஹீல்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து பேப்பர்லேயே ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து இதை கலர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல வந்து அந்த ஒயிட் பேப்பரில் மேலே ஒரு டிசைன் மாதிரி சின்ன சின்ன கோடாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த உள்ளே இருக்க அட்டையை வந்து நீங்கள் வேறு கலரில் கூட கலர் பண்ணிக்கலாம், அல்லது இதே கலரில் கூட கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் அப்படியே ஃபுல்லும் கலர் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்போ வந்து ஒயிட் வித் ஸ்கை ப்ளூ கலரில் அழகாக காம்பினேஷனில் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் கலர் பண்ணிட்டேன். இன்னொன்று இதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம பார்பியோட காலில் போட்டு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களோட பார்பியோட காலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஃபோம் ஷீட்டில் அந்த ஸ்லிப்பரோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு பீஸ் கட் பண்ணி அதை சுற்றிலும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். இது வந்து நம்ம ஷூ மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து ஒரு பக்கம் மட்டும் அதை வந்து அரை வட்டமாக அதை வந்து வளைவாக ஒட்டணும். ஸோ அதனால் ஒரு ஃபோம் ஷீட்டை ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த ஷேப்புக்கு வந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டலாம், அல்லது ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அந்த செமி சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு அப்படியே கூட அது மேலே வந்து ஒட்டிடலாம். ஸோ நமக்கு வந்து மேலே செமி சர்க்கிளாக அந்த ஷூ மாடலில் வரணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து இதில் பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஸ்மைலி மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஷூ வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு ஷூவும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம பார்பிக்கு மாட்டி பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம பார்பிக்கு வந்து கலர் கலராக நிறையா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம்.
அடுத்து வந்து இது எல்லாத்தையுமே நம்ம அடுக்கி வைக்கிறதுக்கு ஷூ ரேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டையில் ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கீழே மட்டும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அடுத்து வந்து இதே அளவுக்கு இன்னொரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதோட ரெண்டு சைடையும் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அந்த மடக்கின இடத்துல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பீஸோட சேர்த்து வச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது ஷூ ரேக் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒன்று ஒட்டியாச்சா, இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி அடுத்து நடுவில் ஒட்டிடலாம். நமக்கு வந்து எத்தனை ரேக் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உயரமாக இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து மூணு மட்டும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் மூணு பீஸ் வந்து நான் சென்டரில் கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க எல்லாத்தையுமே அழகாக அடிக்கிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மூணு இது ஒட்டி நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணியா அழகாக டிசைன் பண்ணிக்கலாம், அல்லது கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் இதை வந்து கலர் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய ஷூ ரேக்கில் வந்து சின்ன சின்ன ஓட்டையாக டிசைன் இருக்கும்ல, அதாவது நம்ம ஸ்லிப்பர்ஸ் வைக்கும்போது அதில் இருக்க மண்ணெல்லாம் கீழே விழுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி நான் சின்ன சின்ன டாட்ஸாக வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் குட்டி குட்டி ஓட்டையாக கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷூ ரேக் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையுமே இப்போ வந்து அடிக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஈஸியாக அழகாக ஸ்லிப்பர்ஸ் ரெடி பண்ணி அதை அடுக்கிறதுக்கும் ரேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் ஈஸியாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேப்பரில் கூட ஈஸியாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த ஸ்லிப்பர்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.